வணக்கம், நான் உங்கள் நவீன் செல்வா. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்திக் காப்பான் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளருக்கு நடந்த சம்பவம் தான். அது ஜாதியின் பேராக, இந்த மதங்களின் பேராக நடக்கிற காழ்ப்புணர்ச்சியும் போராட்டமும் தான் இந்த கேஸ்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் இருக்குது. போன வருஷம் செப்டம்பர் மாதம் 14 இந்த உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற மாநிலத்தில் ஹத்ராஸ் அப்படின்ற ஒரு இடத்துல 19 வயசேயான ஒரு பொண்ணை இந்த ஜாதியின் பேராக அந்த காழ்ப்புணர்ச்சியில் நடந்த ஒரு கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கிட்டத்தட்ட 2 வாரம் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி இறந்த ஒரு பொண்ணை அந்த அரசாங்கமும் அந்த போலீஸ்காரங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு அவங்க பெட்ரோல் கூட தெரியாம எரிச்சு அந்த இறுதி சடங்கை முடிச்சு வச்சாங்க. அந்த சம்பவத்தை நினைக்கும் போது அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கும்போது நம்ம நெஞ்சு பெரும் பதறது இல்லையா? ஸோ அந்த சம்பவத்தை நேரடியாக அந்த களத்துக்கு போய் அந்த செய்தி சேகரிக்க போன ஒரு பத்திரிகை மலையாள பத்திரிகையாளர் தான் சித்திக் காப்பான் அப்படின்றவர். அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சு, அங்கிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் படுற கஷ்டம் என்ன, எதுவும் டீட்டெயில் உள்ள பார்க்கலாம். எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்கள் வாட்டில். இந்த சித்திக் காப்பான் யாருன்னு பார்த்துருவோமா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வயசான ஒரு முஸ்லீம் கேரளா ஜெர்னாலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் முஸ்லீம் அப்படின்னு சொல்லணும்னா அது மூலமாக தான் பிரச்சனையே வந்துச்சு, ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் இண்டிபெண்டன்ட் ஜெர்னாலிஸ்ட்னு சொல்லலாம். இந்த இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இவங்க பொதுவாக சேகரிக்கிற அந்த நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன் வேணாலும் எந்த நியூஸ் பேப்பருக்கு வேணால் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக வர காசை இவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சித்திக் காப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டு இருந்தாரு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு நடக்கிற கொடுமைகளும் இந்த முஸ்லீம்ஸ்க்கு நடக்கிற பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஹத்ராஸ் அப்படின்ற இடத்துல நடந்த அந்த ரேப்பும் அது மூலமாக நடந்த அந்த கவர்மெண்ட்டுடைய அத்துமீறல்களையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கேஸை கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 5 தேதி கிளம்பி போகிறாரு. அப்படி போகும்போதே அவரை பாதியில் வழிமறைச்சு அவரை கைது பண்ணுறாங்க. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு 3 பேரையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அமைதியை குலைக்கிற ஒரு முயற்சியில இருந்தாரு அப்படின்ற பேர்லாம் ஆரம்பத்தில் கைது பண்றாங்க. அது இல்லாம இவர் கையில வச்சிருந்த ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டு வந்து பாத்தீங்கன்னா 2018 ஒரு எக்ஸ்பைரியான ஒரு ஐடி கார்டை கையில வச்சிருந்திருக்காரு. ஸோ அது வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த ஐடி கார்டு வந்து எதோட ஐடி கார்டுன்னு பாத்தீங்கன்னா தேஜாஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை சார்ந்த ஒரு ஐடி கார்டு. ஸோ அந்த பத்திரிகை வந்து பாத்தீங்கன்னா 2018 மூடப்பட்ட ஒரு பத்திரிகைன்னு சொல்லலாம். அது ஏன் மூடப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேஜாஸ் அப்படின்ற அந்த நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து சில தீவிரவாத செயல்களுக்கு ஊடுருவுது, அதுக்கு உதவி செய்யுது, அப்படி சில பேர் அவங்களுடைய ஒரு பயாஸ்டாக இயங்குது, அது மூலம் நாட்டில் நடக்கிற விஷயங்களை அது மக்களுக்குள்ள ஒரு ஹேட்டர்டை கிரியேட் பண்ணுது அப்படின்ற பேரில் அதுக்கு அந்த நியூஸ் பேப்பருக்கு வர அந்த கவர்மெண்ட் ஆட்ஸ் எல்லாமே நிறுத்திட்டாங்க. ஸோ அது நிறுத்தினதுனால ஒரு வருமானம் இல்லாமல் அந்த பத்திரிகை மூடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, பேக் டு த இந்த நியூஸ்க்கு வருவோம், இந்த கேஸ்க்கு வருவோம். ஸோ இப்போது அந்த சித்திகிராமனை அப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யூஏபிஏ அப்படின்ற ஆக்டில் லாவில் கைது அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஐடி ஆக்ட்லையும் கைது பண்ணுறாங்க. யூஏபிஏ ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி டெரருக்கான ஒரு சட்டம், இந்த டெரரிஸ்ட் இயக்கம் இந்த டெரரிஸ்ட் செயல்கள் செய்கிறாங்க அப்படின்றது தான் அந்த யூஏபிஏ ஆக்ட் வரும். இந்த ஐடி ஆக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஸோ அந்த பத்திரிகைகள் மூலமாக ஒரு வெறுப்பு கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு வெறுப்பு அரசியல் ஒரு தப்பான விஷயத்தை பரப்புகிறாங்க அப்படின்ற பேரில் அந்த ஒரு ஆக்ட்டுமே போடப்பட்டு அதை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இவர் பேர் அந்த யூஏபிஏ ஆக்ட் வந்து இவருக்கு வந்து பிஎஃப்ஐயோடையும் எஸ்ஐஎம்ஐயோடையும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஎஃப்ஐ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்ஐஎம்ஐ அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த 2 இயக்கத்தையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிஎஃப்ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்பெல்லாம் கிடையாது. பட் எஸ்ஐஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா சில மாநிலத்தில் தடை செய்யப்பட்டிருக்காங்க, சில மாநிலத்தில் வந்து நார்மலாக இயங்கிட்டு இருக்க ஒரு இயக்கம். ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளோ தொடர்பு இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து சேர்ந்து தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற ஒரு கம்யூனியல் ட்ரபிளை ஏற்படுத்த பார்க்குறாரு, தேச துரோக செயல் செய்ய பார்த்தாரு அப்படின்ற பேரில் இவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஸோ இது வந்து அவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காரு. இவர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 20-25 ரூபா சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 25,000 ஒரு வாட்டியும் 20,000 ஒரு வாட்டியும் வந்திருக்கு. ஸோ இந்த காசெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்தை செய்கிறாரு, இவர் தேச துரோக செயல் செய்ய பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான இவர் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மத்துரா அப்படின்ற ஒரு கோர்ட்லாம் அந்த இடத்துல தான் அந்த கோர்ட்டில் தான் இந்த கேஸ் நடக்குது. ஸோ இந்த கேஸ் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயிலெலாம் போடப்படுது. யார் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் மூலமாகவும், அது இல்லாமல் இந்த கேயூடபிள்யூஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளா யூனியன் ஆஃப் ஒர்க்கிங் மூமெண்ட்டை ஒர்க்கிங் ஜெர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரிகையாளர் சங்கம் சார்பாகவும் இந்த பெயில் போடுறது அந்த கேஸு சட்டம் சார்பான போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமலாம் போயிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட்லாம் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆன நேரத்தில் அவங்க ஒய்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா பயந்து திரும்ப ஒரு பெயில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பெயில் மூலமாக என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா
அவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கு, அது இல்லாம பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கு. ஸோ அதனால அவர் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதனால பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெயிலுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரால் எதுவுமே சாப்பிட கூட முடியாம வெறும் தயிர் சாதமும் இந்த வெள்ளரி பிஞ்சு மட்டுமே சாப்பிட்டு தான் ஜெயில வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தாட்டையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அந்த ஜெயில இருக்கவங்க வந்து கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க, மதுரா அந்த அந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லே. ஸோ அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக கொஞ்ச நாள் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து திரும்ப அவர் கூட்டு வந்து விட்டாங்க. ஸோ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த தாடையில் பட்ட அடி வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெயில் சார்பாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் விசாரிக்க இது பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஆயுதம் வச்சு தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் ஒரு கான்ஸ்பிரசி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் நல்லா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அவர் அந்த பெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பண்ணியிருக்காங்க, அந்த கஃபை போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எழுந்து போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. யூரின் பண்ணால் கூட கையில் ஒரு பாட்டில் கொடுத்து அந்த பாட்டில் தான் யூரின் போய்க்கணும். அப்படியே டாய்லெட் கூட மோஷன் பார்த்து கூட டாய்லெட்டில் விடுறது கிடையாது. ஸோ இப்படி ஒரு கொடுமையை அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஜெயிலில் இருக்கும்போதே நிம்மதியாக இருந்துச்சு போல, இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சிதிக்காப்பான்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் சார்பிலும் சரி, அந்த கேரளா பத்திரிகையாளர் சங்கம் சார்பிலும் சரி, சுப்ரீம் கோர்ட்லையும் ஒரு மனு போட்டிருக்காங்க. அவருடைய உடல்நிலை ரொம்ப வீக்காக இருக்குது, அதை வந்து ப்ராப்பராக அந்த அந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக அதுக்கு இது பண்ண மாட்டாங்க, செவிசாய்க்க மாட்டாங்க, அவர் கொஞ்சம் இது ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயனுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அவர் இந்த மைதாபி மற்ற செயலாக இருக்குது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்க சூழலில் இந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த சம்மரி வாங்கி ரிப்போர்ட் வாங்கி அந்த அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து திரும்ப கொண்டு ஜெயிலுக்கே போயிட்டாங்க. ஸோ அங்கேயே வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு, அவருக்கு என்ன உடம்பு சரியாமல் போச்சு ஏன்னு கேட்கும்போது அந்த ஜெயில் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலாம்னு போது அவங்க ஒய்ஃபும் சரி அந்த ஒய்ஃபோ அவருடைய முதல் பையனுமே சரி வந்து பார்த்துருக்காங்க. அப்பயுமே உள்ளே விடலை, அவங்களுக்கு அந்த வெளியவே வச்சு அவங்களை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் பொன்னேனி அப்படின்ற நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மா 90 வயசான அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அந்த இறந்து போன அம்மாவுக்கு அந்த இறுதி சடங்கு செய்யணும் இல்லையா, அதுக்குன்னு சொல்லி கேட்கப்பட்ட அந்த பெயிலுமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. எந்தவித தப்புமே செய்யாத ஒருத்தவருக்கு இப்படி நிராகரிக்கப்படணுமா? ஏன்னா 6 மாசமா நடந்த கேஸ்ல இப்ப வரைக்கும் அவர் மேல எந்த ஃபால்ஸ் எந்த இது குறையுமே ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ இது வந்து ஒரு ஃபால்ஸான கேஸ் அப்படின்றது தான் இங்கே ஒட்டுமொத்த பேருடைய ஒரு பார்வையாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹத்ராஸ் நடந்த அந்த கேங் ரேப் அந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அந்த கோர சம்பவம், அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கவே யோகி ஆதித்யநாத் இந்த செயலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியமே இல்லாத ஒருத்தவரை கைது செய்கிறதுக்கு டெரரிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தை ஒரு டாக்டிக்ஸாக இவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து சட்டத்தை மட்டுமே நோக்கி சட்டத்துடைய தீர்வை மட்டுமே நோக்கி போராடிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சித்தார்த் ஆக்டர் சித்தார்த் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ட்விட்டரில் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருடைய திரும்பவும் இவருடைய பெயில் பெட்டிஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கு, இவரை வந்து விடுதலை செய்யுங்க, இவர் கூட நாங்கள் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காரு, இவர் வந்து தேச துரோகி இல்லை அப்படின்னு சொல்லி ஆக்டர் சித்தார்த் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படியாக பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடை இது பண்ணிட்டே இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்திரிகை
இந்தியாவில இருக்க எத்தனை பேரு கௌரி லங்கேஷ் ஆரம்பிச்சு இவங்க எத்தனை பேரு அது ஒரு கொலையாவோ இல்ல இந்த மாதிரியான ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அரெஸ்ட் பண்ற விஷயமாவோ இது நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. இந்த ஜாதி மதம் அப்படின்ற பேர்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு அதை ஒரு இதா வச்சு இங்க அரசியல் நடந்துட்டே இருக்கு. ஒரு விசாரணை கைதியா இருக்கும் பட்சத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு உரிமைகள் அடிப்படை உரிமைகள் கூட நிராகரிக்கப்படுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்ற கேள்வியை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகளும் எவ்வளவுதான் தப்பா இருந்தாலும் இந்த சட்டம் தன் கடமை செய்யும், சட்டம் சரியான ஒரு தீர்வை தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே அந்த 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 ஒரு பாசிட்டிவிட்டியோட எதிர்நோக்கி காத்திருப்போம். பாப்போம் இதுதான் இந்த கேஸ் இப்போ வரைக்குமே. இதுல இந்த பாதிக்கப்பட்ட இந்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய சித்திக் காப்பான்னு சொல்றாரு, நான் இந்த சட்டத்தை நம்புறேன், சட்டம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருக்கே தவிர பட் நியாயம் கண்டிப்பா வெல்லும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அவரை மாதிரி நம்மளும் எதிர்நோக்கி காத்திருப்போம். ஸோ அவ்வளவுதான் இந்த கேஸை தெரியாத அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியா நடக்கிற எல்லா சம்பவத்தையும் நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.